திருப்பூர் மாவட்டம் அவினாசி அருகே வாகன விபத்தில் மூளைச்சாவு அடைந்த மகனின் உடல் உறுப்புகளை பெற்றோர் தானமாக வழங்கினர். எம் நாதம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த 26 வயது இளைஞர் நடராஜ் மெக்கானிக்காக வேலை பார்த்து வந்தார். இவர் அவினாசி ரோட்டில் பைக்கில் சென்று கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் படுகாயமடைந்து கோவை அரசு கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு மூளைச்சாவு அடைந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்ததை அடுத்து நடராஜனின் இதயம், நுரையீரல், கல்லீரல், சிறுநீரகங்கள் மற்றும் கண்கள் ஆகிய உறுப்புகளை கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பெற்றோர் தானமாக அளித்தனர். தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.